ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நச்சிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அறிந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசி கொண்டனர். மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெல்சேபுல் பிடித்து இருக்கிறது என்றும், பேய்கள் தலைவனாய் கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லி கொண்டிருந்தனர். ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது, சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளிவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளிவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளிவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வழி எவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்து பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவர். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்து கொண்டிருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்த மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நான் வந்து முதல் வாசகத்திலிருந்து பேச ஆசைப்படுகின்றேன். இன்றைய முதல் வாசகம் எந்த ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது? இதிலிருந்து தொடக்க நூல். ஏன்னா எல்லாம் முழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா, தூங்கிட்டு இருக்கலாம்னா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். தொடக்க நூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது தொடக்க நூல். இந்த தொடக்க நூல் எப்போ ஆதி ஆகமம் அந்த கால இயேசு பிறக்கிறதுக்கு முன்னே பல பல லட்சக்கணக்கான வருடத்துக்கு முன்பு நடந்த சம்பவம், ஆதாமா ஏவாள் என்ற அந்த சம்பவம் கதை. அந்த கதையில் பாவம் எப்படி இந்த உலகத்துக்கு வந்து என்று ஆண்டவர் எடுத்து காண்பிக்கிறார். இந்த பாவத்தின் விளைவுகள் மூன்று. எப்பொழுதுமே கோயிலில் வந்து பாவம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படின்னு நினைப்பாங்க சில பேர். ஆனால் வேற எங்கேயும் பேசுவாங்களா? நீங்கள் ஜவுளி கடைக்கு போனீங்களா, நீங்கள் பாவம் செய்திருந்தால் உள்ளுக்கு வராதிங்க, பாவம் செய்யாவிட்டால் நீங்கள் உள்ளுக்கு வாங்க சொல்லுவாங்களா? அல்லது அந்த
மலபார் கோல்ஸ், கோல்க்கு போனீங்களா, அந்த கடைக்கு போனீங்களா சொல்லுவாங்களா, அல்லது வேறு இடம் எது வேறு சூழ்நிலையில் ஏதாவது நம்ம எங்கேயும் போனாலும் இந்த பாவத்தை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. நம்ம வீட்டிலையே பேச மாட்டோம், பாவத்தை பற்றி என்னத்தை பேசுறது? ஏன்னா நான் பாவம் எப்பொழுதும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு பாவத்தை பற்றி பேசி என்ன புண்ணியம்? ஆனால் கோயிலுக்கு ஆலயத்துக்கு வந்தால் தான் பாவத்தை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இது தான் நம்மளுடைய அஸ்திவாரம். பாவம் அஸ்திவாரம் இல்லை. இந்த பாவம் செய்யும் பொழுது பாவம் நம்மளை பிரிக்கிறது இறைவனிடமிருந்து. அப்போது இங்கேத்தான் இறைவனை பற்றி பேசுகின்றோம். அந்த இறைவனும் நாமும் ஒன்றித்தில்லாவிட்டால் நம் பாவத்தில் அடிக்கடி விழுந்து விடுவோம். இந்த பாவத்தில் விழுந்தோம் என்றால் அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம் நம்மள்கிட்ட இருந்து வெளியே போய்விடும், தூரம் போய்விடும். When we sin, the grace of God goes further and further away. ஒவ்வொரு நாளும் அதிகமாக பாவம் செய்யும் பொழுது, அதிகமாக இந்த கிருபை என்னை விட்டு போகும் பொழுது நான் என்ன செய்வேன்? இன்னும் அதிகமாக பாவம் செய்வேன். எப்போ பாவத்தை குறைக்கிறனோ இறைவனோட அந்த கிருபை இன்னும் அதிகரிக்கும். எப்போ குறைய 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 அவருடைய கிருபை அதிகரிக்க 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 உங்களுடைய சக்தி, உங்களுடைய வலிமை, உங்களுடைய அதிர்வுகள் மாறும். அப்போ நீங்களே மாறுவீங்க, உங்களுடைய வாழ்க்கையே மாறும். அதனால தான் அடிக்கடி பாவத்தை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த பாவத்தை கொஞ்சம் பார்ப்போம். மூன்று காரியங்கள், மூன்று விளைவுகள் பாவத்தில், பாவத்திலேருந்து வந்திருக்கிறது. முதலாவது என்னவென்றால், பாவம் செய்தால் நம்ம ஓடி மறைஞ்சிக்குவோம், ஒளிஞ்சிக்குவோம், வெளியில் வர மாட்டோம். இப்போ பார்த்தீங்களா, சில பிள்ளைங்களாம், இந்த இளைஞர்கள்லாம் வந்து சில சமயத்தில் கிசு கிசுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா, ஒரு உதுப்புறமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது இருட்டில் பேசிக்கிட்டு இருப்பாங்க ராத்திரியில். இந்த இளைஞர்கள்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் வெளியில் பேச மாட்டாங்க. உண்மையை பேசும்பொழுது வெளியில் தப்பு செய்யாமல் இருந்தால் என்ன என்ன பயம்? அப்போ அதே போல் தப்பு செய்தவங்களை மறைமுகமாக தான் செய்வோம், யாருக்கும் தெரியாமல் செய்வோம். அப்படியே செய்தாலும் நம்ம ஒளிந்து கொண்டிருப்போம், அல்லது மறைமுகமாக இருப்போம், யாருக்கும் தெரியாது. சில பேர் எல்லா தப்பும் செஞ்சுட்டு கோயிலுக்கு வர மாட்டாங்க. கோயிலுக்கு வராமல் இருக்கிறது சில பேருடைய, நம்ம நினச்சிக்கிறோம் அவங்க இறைவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு. ஆனால் இறைவன் மேலே நம்பிக்கை இருந்தாலும் பாவம் செய்ததுனால எனக்கு வந்து கொஞ்சம் அச்சம், கொஞ்சம் அச்சம் இல்லை ரொம்ப அச்சம். அப்போ என்ன செய்வேன்? நான் வந்து கோயிலில் இது ஒதுங்கியிருப்பேன், ஒதுங்கி இருக்கும்பொழுது இன்னும் என்ன செய்வேன்? இன்னும் அதிகமாக பாவம் செய்வோம். ஸோ முதல் விளைவு வந்து நான் மறைமுகமாக இருப்பேன், நான் ஒளிஞ்சி இருப்பேன், நான் ஒளிந்து கொண்டே இருப்பேன், நான் இருளில் இருப்பேன், நான் இருளில் தான் இந்த பாவங்களை செய்வேன். தனிப்பட்ட முறையில் சில பிள்ளைங்களாம் வீட்டில் அறையில் வந்து ரூமில் உட்காந்துருக்குறாங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த கம்ப்யூட்டரை என்ன செய்யுதுன்னு பாருங்க, ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு தனியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, யாரும் பார்க்குறாங்களா? நான் தப்பு செய்யாதுன்னா வெளிப்படியாக நான் எல்லாம் செய்வேன், எல்லாம் வெளிப்படியாக. தப்பு செய்கிறவன் அவன் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான், மறைமுகமாக இருப்பான், அவன் தனிப்பட்ட முறையில் இருக்க ஆசைப்படுவாங்க, இருளில் இருக்க ஆசைப்படுவாங்க. இதான் முதல் விளைவு. நீங்களும் நானும் கேட்போம், நான் இந்த மாதிரி பாவம் செய்து கொண்டிருக்கிறேனா? யாராவது வெளிப்படையாக செய்வாங்களா பாவம்? இல்லை. முதல்ல இரண்டாவது அது வந்து பாவம் செய்தால் என்ன நடக்கும் என்றால், அதில் வந்து வெக்கம், அச்சம், கூச்சம். பாவம் செஞ்சிட்டேனே, ஐயோ, அதான் முதல் விளைவு. இரண்டாவது விளைவு, நான் பாவம் செஞ்சிட்டேன்னா மறுக்கிறது, மறுக்கிறது, மறப்புது, மறுப்பது. நான் செய்யலை. யாராவது பெரும்பாலும் நம்ம பாவம் செய்கிறவங்க, நான் தான் அந்த பாவத்தை செஞ்சேன், நான் தப்பு செஞ்சிட்டேன்லாம் சொல்லுவோமா? வி டினாய். ஏன் இந்த பாவம் செய்கிறதுனா, இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் இருக்கிறதுனால நான் வந்து அந்த வார்த்தையை தப்பி, அவருடைய வார்த்தை சித்தத்துப்படி நான் வாழாததுனால, நான் கீழ்ப்படியாதனால தான் பாவங்கள் வருகின்றது. என் வாழ்க்கையில் இறைவன் வார்த்தைக்கு, இறைவனுடைய கிருபைக்கு, இறைவனுக்கு, இறைவனுடைய அன்புக்கு, நான் அன்புக்கு நான் அடிமையாக இருந்தேன்னா பாவங்கள் செய்கிறது குறைவாக இருக்கும், செய்யவே மாட்டோம். நான் இறைவனுடைய அன்புக்கு அடிமையாக இல்லை, ஆனால் மனிதருடைய அன்புக்கும் மனிதருடைய அந்த உலக இச்சைகளுக்கும் நான் அடிமையாக இருக்கிறனால பாவம் அடித்து ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே வருகின்றேன். அப்போது இரண்டாவது விளைவு என்னவென்றால், நான் செய்த பாவங்களை மறுப்பது. நான் செய்யலையே, யார் சொன்ன நான் செஞ்சேன்னு? நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன்,
ஒத்துக்கொள்ளாத மாத்திரேன். அது இரண்டாவது விளைவு. இது தொடக்க நூலில் பார்த்தீங்களே, கடவுள் அந்த ஆணை கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், நான் செய்யலையே பாவம். அந்த பெண்ணை கேட்கும்போது நான் செய்யலையே பாவம், யாரும் ஒத்துக்கல. நான் எப்படி நல்ல காரியங்கள், நான் நல்ல பொருட்கள், நல்ல விதைகள், நல்ல நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது நான் பொறுப்பெடுக்கிறேனோ, எல்லாரும் என்னை பாராட்டுடன் நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறேனோ, அதே போல நான் பாவங்கள் செய்யும் போதும் அதுக்கும் நான் பொறுப்பெடுக்க வேண்டும். நான் தான் செய்தேன் இந்த பாவத்தை, நான் தான் செய்தேன். அது இரண்டாவது. மூன்றாவது, அந்த தொடக்க நூலில் பார்த்தோம்ல சற்று முன்பு முதல் வாசகத்தில், அந்த பெண்ணை கேட்கும்போது பெண் என்ன சொன்னிச்சு, இல்லை அந்த ஆணை கேட்கும்போது, முதல் ஆணை கேட்டார், ஆணை கேட்கும்போது ஆணை என்ன சொன்னார், எனக்கு கொடுத்தல அந்த பெண்ணு, அதுதான் அந்த பாவ அந்த பழத்தை எனக்கு கொடுத்துச்சுன்னு. அந்த பெண்ணை கேட்கும்போது அது என்ன சொன்னிச்சு, அந்த பாம்பு தான் எனக்கு கொடுத்துச்சுன்னு. அடுத்தது நம்ம என்னத்தனம் செய்கிறோம், பாவம் செய்தால் நான் செய்யல, அவன் செய்தான், அவள் செய்தாள், அவர்கள் தான் செய்தார்கள். அந்த குற்றமெல்லாம் அவங்க தான். நான் நீதிமான், நான் நேர்மையானவன், நான் உண்மையானவன், நான் பாவமே செய்ய மாட்டேன், எல்லாம் அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் இடையிலேயே இந்த இந்த மாதிரி ஒரு வாக்குவாதம் வந்துச்சுன்னா, பாவம் செய்தவன் தன்னையே நீதிப்படுத்திக்குவான். I will justify myself. I will say everybody else sin. சில பேரை பாருங்க, அவங்க பாவம் செஞ்சிட்டாங்களா, அவங்க பாவத்தை நியாயப்படுத்துறதுக்காக மற்றவர்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, அந்த தப்பு செய்வன் அவன் தான், அவள் தான் தப்பு செய்தாள் என்று ஊரெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பாவம் செய்யாதவன் அவன் சொல்ல தேவையில்லை, நியாயப்படுத்த வேண்டியதில்லை, நியாயப்படுத்த வேண்டியதில்லை. ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் யார் யார் உங்கள்கிட்ட வந்து பாவத்தை பற்றி மற்றவங்களை பற்றி சொல்கிறாங்களோ, முதல் குறையானவன் அவன் தான் இருக்கணும், அவள் தான் இருக்கணும். அப்படியோ இது இருக்குதே, கேட்குது கேட்குதுல, ஆமாம் இருக்கும் இருக்கும். நீ என்ன பக்கத்து வீட்டில் அங்கே வந்து கேமரா வச்சு பார்த்தியா அவன் செஞ்ச பாவத்தை யார் செய்கிறாங்கன்னு? ஆ இருக்கும் இருக்கும், ஏன்னா நீ மண்டு, உனக்கு ஞானம் இல்லை. ஞானம் இருந்தால், இறை ஞானம் இருந்தால் உனக்கு தெரியும் யார் உண்மையை சொல்றாங்க யார் பொய்ய சொல்றாங்க என்று. தெரியல உனக்கு, தெரியாததுனால தான் நம்ம இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தப்பு தப்பா சொல்றவங்க நிறைய பேர் மற்றவங்களை பத்தி சொல்றாங்களே, முதல் அவங்க பார்க்கணும் அவங்க சரியா இருக்கிறாங்களா என்று. நீங்க பார்க்கணும் அவங்க சரியா உண்மையாக சொல்றாங்களா. இது அப்பயே நடந்துச்சு, இப்பயும் நடந்துகிட்டு இருக்குது, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அது வீட்லேயும் நடக்கலாம், வெளியிலையும் நடக்கலாம், திரு அவையிலையும் நடக்கலாம், கோயிலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ பிளேம், டோன்ட் பிளே த பிளேம் கேம். அதான் சொல்லுவாங்களே, இந்த கையை விரல காட்டும் பொழுது இந்த மூணு விரலும் என்னை காட்டுதுன்னு சொல்றாங்களே, அதை மறக்கக்கூடாது. நான் உண்மையாகவே நேர்மையாகவே இறை அன்போடு இருந்தேன் என்றால் இதெல்லாம் நான் மற்றவங்க குறையை பற்றி நான் சொல்ல மாட்டேன். நான் தப்பு செய்தால் நான் தான் தப்பு செய்தேன் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். ஸோ முதலாவது வந்து வெக்கப்படுறது, ஒளிந்திருக்கிறது, மறைமுகமாக செய்கிறது, இருளில் வாழ்றது. இரண்டாவது, இரண்டாவது என்னவென்றால், அது முதல்ல வந்து அச்சம் வேற இருக்கிறது, வெக்கம். இரண்டாவது வந்து மறுக்கிறது. யாராவது சொல்கிறோமா, நான் தான் அந்த கொலையை செஞ்சேன், நான் தான் அந்த 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 பொய்யை சொன்னேன், நான் தான் அவனை அடித்தேன், நான் தான் கெட்ட வார்த்தையை பேசினேன், இல்லை இல்லை நான் செய்யலை. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்றால் இந்த மூணையும் நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில். அடுத்த வாரம் கேட்குறேன், நினைவு வச்சுருக்கீங்களா பார்ப்போம். அது எங்கே சாமி வெளியில் போனோடனே நான் மறந்து போயிது, நிறையா விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி அவன் கேட்பான், இதை பற்றி கேட்காட்டினா, இதை பற்றி உணராட்டினா உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்காது. ஏன்னா பாவம் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அந்த பாவத்தை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளோ சுலபமாக இருக்குது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு கையே. நிறையா பேர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, மற்றவங்களை பற்றியே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பிளேம், பிளேம் அதர்ஸ், கை காட்டுறது, மற்றவங்க மேலே கை காட்டுறது. மற்றவங்களை கை காட்டாதுங்க, இங்கே காட்டுங்க. நான் அப்படியே நான் பாவம் செய்தேன் என்றால் நான் மன்னிப்பு கேட்கணும். பொதுவாகவும் கேட்பேன், தனிப்பட்ட முறையிலையும் கேட்பேன். அது நான் செய்வேன், அதே போல் நீங்களும் செய்யணும். அன்பார்ந்தவர்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பாவம் செய்யாவிட்டால் நீங்கள் மன்னிப்பு கேட்க அவசியம் இல்லை. பாவம் செய்கிறவன் தான் போய் அவதூறு பேசுவார்கள் உங்களை பற்றி. அப்போ அன்பார்ந்தவர்களை, இது மூணையும் நீங்கள் சரியாக கடைப்பிடித்தீர்கள் என்றால் இன்றைக்கு அந்த சங்கீத உரை இருந்துச்சுல, சங்கீர் பதில் உரை, சங்கீர் பதில் உரை, அவர் உங்களுடைய மீட்பரும் இரக்கமுள்ளவரும் அன்பும் நிறைந்து கொடுக்கிறவரும் அந்த இறைவன்.
அப்போ நீங்கள் அதை உணர வேண்டும் என்றால், அதை சுவைக்க வேண்டும் என்றால், அந்த ஆண்டவருடைய அன்பில் நீங்க வாழ வேண்டும் என்றால், அந்த சங்கீத பதிலுரையை கேளுங்கள். சங்கீத பதிலுரை பதிலுரை போட முடியுமா? சங்கீத பதிலுரை போடுங்க முதல்ல. கேன் யூ புட் தட் ஒன்? நம்ம மறந்துடுவோம்ல, இல்லைன்னா கொஞ்சம் போட்டு பார்த்துக்குவோம். அதாவது வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. கொஞ்சம் என்னத்தை எடுத்துட்டு போவோம்? ஆ, இது பேரின்பம் மீட்பும் ஆண்டவரே ஆண்டவரிடமே உள்ளன. பேரின்பமும் மீட்பும். பேரின்பம்னா என்னது? மகிழ்ச்சி, மீட்பு, சந்தோஷம், அன்பு. மீட்பும் என்று சொல்லும் பொழுது நம்மளுக்கு அவர் வந்து அவருடைய இரக்கத்தின் மூலமாக அவர் நம்மளுக்கு மீட்பு கொடுக்கின்றார். ஆண்டவரிடமே உள்ளன. அப்போ ஆண்டவரிடமே இது நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நாமும் அதில் வாழ்வோம், அதே போல இருப்போம். மீட்பு விட்டோமே, என்ன என்ன கவலை? பாவம் செய்தால் பரவாயில்லைங்க. பாவம் செய், ஓ பாவம் செய்யாமல் நான் இருக்க முடியும். பாவம் எல்லாரும் செய்வோம், எல்லாரும் செய்வோம். ஆனால் அது தக்க முறையில் கையாளணும். அப்போ கையாளும் பொழுது ஆண்டவருடைய இரக்கம் என்னிடம் இருக்கும். இன்றைக்கு நான் நேற்று முந்தா நேற்று இறுதி ஆண்டவர் தூய ஆண்டவருடைய திருவிழாவை, தூய இதயம் உள்ள ஆண்டவருடைய திருவிழாவை கொண்டாடினோம். நேற்று அன்னை மறியால் மாசற்ற இதயத்தை பற்றி கொண்டாடினோம். இன்றைக்கு மாஜோரியில் இன்றைக்கி சில பேர் வரல, மாஜோரிக்கு போக போகிறாங்க, 10 மணிக்கு முடிந்தால் போங்கள். ஸோ அந்த இதயம், ஆண்டவருடைய இதயம் எத்தகைய தூய்மையான இதயம்! அப்போ ஆண்டவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உன் தூய்மையாக இருந்த இதயத்தை தான், இதயம் தான் இறைவனை பார்க்க முடியும். அப்போது நம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் இறைவனை பார்க்க ரொம்ப ரொம்ப கடினம். இறைவனை உணர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கடினம் அன்பார்ந்தவர்களே. அதனால் இதை கொஞ்சம் உணர்ந்து நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவோம். நிச்சயமாக ஆண்டவரோட கிருபை நம்மிடம் இருக்கும். பாவம் செய்தால் நீங்கள் மனம் தளர வேண்டாம். பாவம் செய்தால் அதை எப்படி நான் கையாளுகிறேன், மற்றவங்களையா நான் சொல்கிறேன், நான் தானே செய்தேன், இந்த பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே எனக்கு உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய அன்பும் கொடுங்கன்னு நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அதை நீங்கள் சுவைக்க முடியும், அதில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாழ முடியும். ஆமீன்.